நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் உடம்புக்கோ உங்களுக்கோ எதுவும் ஆகலை சொல்லுங்கள், அப்புறம் நான் சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 உங்கள் சன் டிவி. அம்மா, அந்த லாக்கரை திறந்தா என் சித்தியோட பொண்ணு யாருங்கிற ரகசியம் தெரிய வரும்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சதுமா. சித்தியோட பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா என் அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும். என்னங்க இது, எனக்கு குழப்பமா இருக்கு. சித்தியோட குழந்தை யாருன்ற விஷயம் இந்த லாக்கர்ல இருக்குன்னு வேண்பா சொல்றா. சித்திக்கும் உங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? அந்த குழந்தை சம்பந்தமான விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இத்தனை வருஷமா நீங்களும் நானும் ஒன்னா வாழ்ந்திருக்கோம், எப்பவுமே நீங்க எங்கிட்ட இருந்து எதுவும் மறைச்சது இல்லையே. பாவங்க அந்த வெண்பா, சித்தியோட குழந்தை யாருன்னு தெரிஞ்சா அவளோட அம்மா பத்தின தகவல் தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறா. அவ எவ்வளவு பரிதவிக்கிறா தெரியுமா? அம்மா அம்மான்னு அவ தேடி அலையிறது என் மனசு அறுக்குதுங்க. தன்னோட அம்மாவை பார்க்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய வலி. அவங்க அம்மா எங்கேயோ இருந்து அவங்களும் அவளை இத்தனை வருஷமா பார்க்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அது எவ்வளவு பெரிய வலி. உலகத்திலேயே அம்மாவும் குழந்தையும் மட்டும் எப்பவுமே பிரிய கூடாதுங்க. அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும். ஆனா எனக்கு இந்த விஷயம் புரியவே இல்லைங்க. சித்தி குழந்தை பத்தின விஷயம் இந்த லாக்கர்ல தான் இருக்குன்னு வெண்பா உறுதியா சொல்றா. இப்போ அந்த லாக்கர் திறக்கிற நம்பர் என்னன்னு தெரியல. நீங்க சீக்கிரம் குணமாகணுங்க. எங்களுக்காக இல்லைன்னா கூட பரவாயில்ல. பாவம் அந்த வெண்பாக்காவது நீங்க சீக்கிரமா குணமாய் வரணும். சீக்கிரமா குணமாய் வாங்க. அம்மா இந்த வெண்பாவுக்காக உருகிறத வினோதமா இருக்கே. நான் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டு அம்மா எப்பவுமே இந்த அளவுக்கு பதறினது இல்லையே. அப்படி என்ன அந்த வெண்பா மேல கரிசனம்? அந்த வேஷக்காரி எல்லாரையும் அவ பக்கம் இழுத்து வச்சிருக்கா, என் அம்மாவை இழுத்து வச்சிருக்கா. அப்பா குணமாகி வரட்டும், அவரை வச்சு அவளை காலி பண்ற. யோகா பண்ணி பிராணாயாமம் பண்ணி தியானம் பண்ணின்னு என்ன பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்தி வச்சிருந்தாலும் இந்த வெண்பா ஒரு நிமிஷத்துல அதை கழிச்சிட்டு போயிடுறான். நானும் அவளை பார்த்ததுல இருந்து மனசு அமைதியாக்கிக்கணும்னு முயற்சி பண்றேன், முடியவே மாட்டேங்குது. இந்த வெண்பாவை ஏதாவது பண்ணாதான் நம்ம மனசு நிம்மதியாகும். அட்லீஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இல்ல, தெருவில் தான் அலையிறாங்கன்னு கேள்விப்பட்டாலாவது என் மனசு கொஞ்சமாச்சும் நிம்மதியாகும். ஆனா அதுவும் நடக்க மாட்டேங்குது. எவ்வளவு பெரிய பள்ளத்துல தள்ளி விட்டாலும் அவங்க ரெண்டு பேரும் ஏறி வந்துடுறாங்க. இப்ப அந்த கவின் எங்க வேலை பாக்குறான்ற விஷயம் மட்டும் தெரியலனா என்னால ராத்திரி முழுக்க நிம்மதியா தூங்கவே முடியாது. என்ன செய்யலாம்? ஐயோ, ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. நந்தினி, நான் தூங்க போறேன், வரியா? நான் உன் கூட வந்து என்ன செய்ய போறேன்? நீ போய் தூங்கு போ. நந்தினி, உலகத்திலேயே தாலி கட்டின புருஷன் கிட்ட உன் கூட வந்து நான் என்ன பண்ண போறேன் கேக்குற முதல் பொண்டாட்டி நீ தான். ஆமா ஆமா, இவரு எல்லார் பொண்டாட்டிங்க மனசையும் ஆராய்ச்சி பண்ணவரு. பெருசா பேச வந்துட்டேன், பேசாம போய் தூங்கு நீ. ஏய் இரு இரு, ஏன் இப்ப பிசாசு மாதிரி கத்துற? இல்ல, ஏன் கேக்குறனா பிசாசு தான் ராத்திரியில முழிச்சிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, நான் பிசாசு தான், நான் அப்படி தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஏய் கூல் 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 கூல், கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறிட்டு வர. குட் குட் குட், நல்ல விஷயம். சரி, ஒரே ஒரு நல்ல காரியம் மட்டும் பண்றியா? அன்பு கேளு கேளு, போன்ல சார்ஜ் எல்லாம் சார்ஜ் போட்டுருக்கேன், நீ தூங்க வரும்போது எடுத்துட்டு வந்துரு. ஓகே சாமி, தயவு செஞ்சு நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். சரி எடுத்துட்டு வந்துரு. குட் நைட்.
உங்க ஃபேவரட் சித்தி 2 ஃபுல் எபிசோட் சன் டிவில ஒளிபரப்பான உடனே சன்எக்ஸ்ல ஃப்ரீயா பாருங்க. உடனே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. சித்தி 2 சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன்எக்ஸ்ல மட்டும் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள்.